போறாதீங்க. கொஞ்சம் பின்னாடி வாடா, அப்படியே கண்ணில் வச்சுக்கான்.
ஒரு போர்க்கால அடிப்படையில் மின்சாரத்துறையில் ஏற்பட்ட அனைத்து பழுதுகளையும் அனைத்து சேதங்களையும் வந்து உடனடியாக சரி செஞ்சு கொடுத்துருக்குறோம். இது மிகப்பெரிய ஒரு வரலாற்று சாதனையாக எங்கள் சங்கம் அதை பார்க்குது. எப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த வரலாற்று சாதனை எப்படி நிகழ்ந்ததுன்னு பார்த்தீங்கன்னா, ஒரே ஒரு விஷயம்தான், இந்த பணிகளெல்லாம் செய்வதற்கு மின்சார வாரியத்தில் நிரந்தர தொழிலாளி என்பது சுத்தமாக இல்லை. ஏன்னா 42,000 பணியிடம் என்பது காலியாக இருக்குது. அதுலேயும் பார்த்தீங்கன்னா களத் தொழிலில் வந்து மிகப்பெருமான 70% மேலே ஒரு காலியிடம் என்பது இருக்குது. ஒரு பிரிவு அலுவலகத்துக்கு 3 பேர் 4 பேர் என்பதை இருக்கிறாங்க. அவர்களும் மேற்பார்வை செய்யக்கூடிய தொழிலாளர்களாக தான் இருக்கிறாங்களே ஒழிய கடைநிலை உள்ள ஊழியர்களாக வேலை செய்வதற்கான தொழிலாளர் இல்லை. அப்போ இந்த சேதாரங்களெல்லாம் சரிப்படுத்துவதற்கு மின்சார வாரியத்தில் ஒப்பந்த தொழிலாளர்களை 100% பயன்படுத்தி இவை அனைத்துமே முழுமையாக நிறைவேற்றப்பட்டது. இது இன்றைக்கு இருக்கக்கூடிய தமிழக அரசாங்கம் ஏற்றுக்கொண்டது, மின்சார வாரியம் ஏற்றுக்கொண்டது. என்னன்னா, துரதிர்ஷ்டவசமாக சில ஒப்பந்த தொழிலாளர்கள் இறந்து விட்டாங்கன்னா அவர்களுக்கு பார்த்தீங்கன்னா கான்ட்ராக்ட் எம்ப்ளாயிஸ் என்ற ஒரு பேரை கொடுத்து அவர்களுக்கு நஷ்டஈடு தர்றாங்க. அதே அளவில் வெளியில் வேலை பார்க்கும் பொழுது அவர்களுக்கு விபத்து இந்த மாதிரி ஏற்பட்டால் அவர்கள் ஒப்பந்த தொழிலாளி இல்லை என்ற ஒரு விஷயத்தை இந்த அரசாங்கம், இந்த அதிகாரிகள் அதை பதிவு பண்ணுறாங்க. இதை முற்றிலுமாக எங்கள் சங்கம் வந்து ஏற்றுக்கொள்ள மறுக்குது. ஏன்னா, ஒப்பந்த தொழிலாளர்களை ஒப்பந்த தொழிலாளர் சொல்வதற்கு என்ன தயக்கம்? காலையில் பிரிவு அலுவலகத்தில் வந்தால் அவர்களை வைத்துத்தான் அனைத்து பணியும் செய்யப்படுது. ஒரு பக்கம் டிசி வேலை இருக்கிறது, ஒரு பக்கம் ஃபீஸ் ஆஃப் கால் அட்டன் பண்ணுறது, ஒரு பக்கம் எக்ஸஸ் வேலையை பார்க்கறது, இவை அனைத்தெல்லாம் பார்த்தீங்கன்னா முழுக்க பார்த்தீங்கன்னா ஒப்பந்த தொழிலாளர் வச்சு நடக்குது. எனவே இந்த மறியல் என்பது இது ஒரு துவக்கம் தான் சொல்கிறோம். இந்த வாரியமும் இந்த அரசாங்கமும் இந்த மறியல் மூலமாக இவர்களுக்கு ஒரு நல்ல விடிவை வந்து ஏற்படுத்த வேண்டும். அப்படி ஏற்படுத்த தவறினால் வரக்கூடிய 12-13 சென்னையில் நடக்கக்கூடிய மாநில செயற்குழுல வந்து இது சம்பந்தமாக எங்கள் சங்கம் விவாதிக்க இருக்குது. அந்த விவாதத்தின் முடிவாக அது கொடுக்கக்கூடிய அறைவுகளுக்கு ஒப்பந்த தொழிலாளர்கள் அனைவரும் அதில் இறங்கி அந்த இயக்கத்தை வெற்றிகரமாக செய்வோம். இன்னும் சொல்ல போனால் இருட்டடிக்கக்கூடிய காலகட்டங்களை சந்திப்பதற்கு எங்கள் சங்கம் தயாராக இருக்கிறது என்பதை சொல்லிக்கிறேன். நன்றி. ஏ. சுமானாத், மாநில செயலாளர் மற்றும் மண்டல செயலாளர், மதுரை.